ஹலோ மீடியா டி ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னா வந்து அது சியான் விக்ரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீப காலமாக அவர் கை வைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே ஏதோ ஒரு விஷயத்தை எட்டப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கோப்ரா ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஷெடியூலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் எவ்வளோ டிலே ஆகினாலும் வரட்டுங்க, பட் தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க போகிற ஒரு படமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து அமையப்போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதற்கடுத்து மகான் படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய 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 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் மேல இருக்கு. ஏன்னா த்ருவ் விக்ரமும் அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். அந்த படம் கூடிய விரைவில் ஓடிடியில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம், ஓகே இன்னும் ஏதோ அஃபீஷியலாக வரல. ஸோ இப்போ அதற்கு அடுத்தபடியாக வந்து சியானவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரஞ்சித்துக்கூட ஒரு படம் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டிவ
61வது படம். ஸோ இந்த படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட்டை பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போகிறாங்க. ஒரு ஃபுல் ஃபிளஜாக அந்த படத்தை வந்து முடிக்க போகிறாரு. எஸ் நான் இந்த வரிசையில் பொன்னியின் செல்வன் வேற விட்டுட்டேன், தலைவன் அதையும் வந்து முடிச்சுட்டு தான் வந்திருக்காப்புல. ஸோ நான் அதான் சொன்ன மாதிரி சியான் அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 சூப்பராக தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் ஃபர்தராக பயங்கர அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஒரு படம் சியான் 61 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாரஞ்சித்தவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இது மாதிரி சியானுக்கு வந்து நான் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடிய விரைவில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களோட கருத்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்னவோ மறக்காமல் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.